ஈரானுக்குள் மிகப்பெரும் தாக்குதலை நடத்த முயன்ற இஸ்ரேலுடைய உளவுத்துறையைச் சேர்ந்த இருவர் வெடிகுண்டுகளுடன் கைது. ஈரானுக்குள் மிகப்பெரும் தாக்குதலை நடத்தும் முகமாக வடக்கு ஹொலஸ்டான் மாகாணத்தில் சதி நடவடிக்கையில் ஈடுபட்ட இரண்டு மொசாட்டின் தொடர்புடைய உளவுத்துறையைச் சேர்ந்த இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஈரான் பாதுகாப்பு படைகள் அறிவித்திருக்கின்றன. சுலைமானியின் நினைவு தினத்தில் இடம்பெற்ற மிகப்பெரும் குண்டு தாக்குதல் போன்று இங்கு பிகம்பர் நாசகார தாக்குதலை நடத்த முயன்ற இந்த உளவுத்துறையைச் சேர்ந்த இருவரை கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் இவர்களிடமிருந்து வெடிகுண்டுகள், நவீன ஆயுதங்கள், துப்பாக்கிகள் என்பனவும் மீட்கப்பட்டுள்ளதாக ஈரான் பாதுகாப்பு படைகள் தெரிவித்திருக்கின்றன. தமது உளவுத்துறைக்கு கிடைக்கப்பட்ட இரகசிய தகவலை அடுத்து இவர்கள் பதுங்கியிருந்த வீடுகளை திடீரென சுற்றி வளைத்தனர். இதன்பொழுதே இந்த இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இவர்களது வலையமைப்பு தொடர்பில் உள்ள ஏனையவர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் ஈரானுடைய உளவுத்துறை தீவிரமாக ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. வரும் மணித்தியாலங்கள் அல்லது நாட்களில் மேலும் பலர் கைது செய்யப்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதால் பதட்டம் நிலவுகிறது. ஈரானுக்குள் மிகப்பெரும் நாசகார தாக்குதல் நடவடிக்கையை மேற்கொள்ள இஸ்ரேலினுடைய உளவுத்துறை மொசாட் மிகப்பெரும் நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறது. எரிவாயு கூதங்கள் மீது தாக்குதல் நடத்திய 72 மணித்தியாலத்தில் இந்த கைது வேட்டை இடம்பெற்றுள்ளது இங்கே கவனிக்கத்தக்கது. இஸ்ரேல் நகரங்களை இலக்கு வைத்து நடத்திய லெபனான் தாக்குதலில் இருவர் காயமென அறிவிப்பு. லெபனான் படைகள் இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு பகுதிகளை இலக்கு வைத்து நடத்திய ஏவுகணை தாக்குதலில் இஸ்ரேலிய மக்களில் இருவர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. லெபனான் போர்ப்படைகளின் கட்டுப்பாட்டு பகுதிகளை இலக்கு வைத்து இஸ்ரேலுடைய விமானங்கள் மற்றும் பீரங்கிகள் மூலம் கடுமையான தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றன. அதற்கு பதிலடியாகவே ஆன்டி டேங்க் மிசைல் ஊடாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் இதன் பொழுதே 2 பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடைவிடாது இஸ்ரேலுக்கும் லெபனான் போர்ப்படைகளுக்கும் இடையில் இடம்பெற்று வருகின்ற இந்த யுத்தத்தினால் லெபனான் எல்லையோரம் குண்டுகளினால் அதிர்ந்த வண்ணம் இருக்கின்றது. இருதரப்பு போரினை உடனடியாக தணிக்க வேண்டுமென அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் கோரிக்கை விடுத்து வருகின்றன. இந்த இரு பகுதிகளுக்கும் இடையில் கடும் யுத்தம் இடம்பெற்றால் அது பிராந்திய நாடுகளை தாண்டி மிகப்பெரும் போர்ப்பதட்டத்தை உருவாக்கும் என அவர்கள் தெரிவித்து வருவதால் இந்த கருத்தை விடுத்து வருகின்றனர். யுக்ரைன் இராணுவத்தினரை உயிருடன் பிடித்து படுகொலை செய்த ரஷ்ய படைகள் வெளியான காணொலியால் பரபரப்பு. ரஷ்ய படைகளிடம் விழுந்த யுக்ரைனின் நகரப்பகுதியில் சிக்கிக்கொண்ட யுக்ரைன் படைகளைச் சேர்ந்த இருவர் கைது செய்யப்பட்டு பின்னர் அவர்கள் அந்த இடத்தில் வைத்து சுட்டு படுகொலை செய்கின்ற காணொலிகள் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றன. டொன்ஸ்டாக்கின் அருகிலுள்ள இந்த எல்லையோரத்தில் இருந்த இராணுவத்தினரை இவ்வாறு சிக்கிக்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பதுங்கு குழி வாயிலாக காயமடைந்த நிலையில் துடித்துக் கொண்டிருக்கின்ற யுக்ரைன் படைகளை தேடி வருகின்ற ரஷ்யா படைகள் அவர்களுடன் உரையாடிவிட்டு பின்னர் அவர்கள் மீது சரமறி திறந்தவழி துப்பாக்கிச் சூட்டு தாக்குதலை நடத்துகின்றன. அதில் அவர்கள் அந்த இடத்திலேயே பலியாகியுள்ள காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றது. குறித்த காணொலியானது தற்பொழுது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகின்ற நிலையில் யுக்ரைன் அரசுக்கும் அதனுடைய இராணுவத்தினருக்கும் எதிராக மக்கள் தமது கொதிப்பலைகளையும் கருத்துக்களையும் தெரிவித்து வருகின்றன. 2 ஆண்டுகளை எட்டி பிடித்து நீண்டு செல்லும் இந்த போரில் வெற்றி பெற முடியாது யுக்ரைன் படைகள் தவித்து வருவதாலும் போர் முன்னரங்கில் தமது இராணுவ இளம் சிப்பாய்களை அனுப்பி பலி கொடுத்து வருவதான குற்றச்சாட்டு முதன்மையாக வைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் இராணுவ தாக்குதலில் 29,000 மக்கள் பலியென காசா சுகாதார அமைச்சு தெரிவிப்பு. 134 நாள் கடந்து இடம்பெற்று வருகின்ற இஸ்ரேல் காசாவுக்கு இடையிலான யுத்தத்தில் காசா அப்பாவி பொதுமக்கள் மீது இஸ்ரேலிய வன்முறை இராணுவம் நடத்திய தாக்குதலில் 29,000 அப்பாவி பொதுமக்கள் பலியாகியுள்ளதாக காசா சுகாதார அமைச்சு புதிய தகவலை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. நாள்தோறும் இஸ்ரேலிய இராணுவம் நடத்தி வருகின்ற தாக்குதலில் 100க்கும் அப்பாவி பொதுமக்கள் பலியாகியும் 100க்கும் காயமடைந்து வருவதாக
பாலஸ்தீனா காசா சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. காயமடைந்தவர்களை காப்பாற்ற முடியாத நிலை காணப்படுவதாகவும் மருத்துவமனைகளில் மருந்து தட்டுப்பாடு ஏற்படுவதால் இறப்பு எண்ணிக்கை அதிகரித்து செல்வதாக அவர்கள் கவலை வெளியிட்டிருக்கின்றனர்.